மார்க்கண்டேயர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளம் சட்டப்பேரவை தொகுதி 4 நெடுஞ்சாலைத்துறை உட்கோட்டங்களை கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் சாலைகள் விளாத்திக்குளம் தொகுதியில் இருக்கிறது. அனைத்து சாலைகளுமே மாவட்ட இதர சாலைகளாக இருக்கிறது. ஒரு சாலை கூட அது 700 கிலோமீட்டரில் மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக இல்லை. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பல்வேறு மாவட்டங்களில் சாலைகள் 7 மீட்டர் சாலைகளாக, 5.5 மீட்டர் சாலைகளாக, பெரிய சாலைகளாக, சூப்பர் ஃபெசாலிட்டி, சூப்பர் ஃபெசிஃபிகேஷன். எங்களுக்கு வந்து விளாத்திக்குளத்திலிருந்து பெருநாளி செல்கிற சாலை, விளாத்திக்குளத்திலிருந்து எப்போது ஒன்றான் செல்கிற சாலை, நாகலாபுரத்திலிருந்து இருக்கன்குடி செல்கிற சாலை மேஜர் டிஸ்ட்ரிக்ட் ரோடாக சேர்க்க வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவராக கேட்டாம இருக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தூத்துக்குடி மாவட்ட தேசிய நெடுஞ்சாலை ஆணைய சாலை, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட இதர சாலை, மாவட்ட முக்கிய சாலை, இந்த வகைப்பாட்டில் அதிகமாக இருக்கிற சாலை இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. காரணம், அங்கெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரியெலாம் இருக்கிறதால அது இருக்கிறது. அதனால தான் உணர்ந்து 2 டிவிஷன் ஆக்கணும். ஏன்னா 1 டிவிஷன் ஒரு மாவட்டத்திற்கு, கூடுமானுக்கு 1 டிவிஷனாக இருக்கிறது. ஆனால் இது 2 டிவிஷன் ஆக்கணும்னு முதலமைச்சர் அவர்களிடத்திலே வந்த மனு அடிப்படையில் நாங்கள் ஆய்வு செய்து, கோவில்பட்டியை தலைமுடமாக கொண்டு இன்னொரு டிவிஷனை உருவாக்குவது என்று அரசின் சார்பாக முடிவு செய்யப்பட்டது. அந்த மாவட்டத்தை வந்த 2 அமைச்சர்கள் கீதாஜீவன், அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணனும் அதுக்கு பரிந்துரை செய்து 2 ஆக்கணும் அப்படின்னு அவங்களும் பரிந்துரை செய்திருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் கோவில்பட்டியை தலைமையிடமாக கொண்டு ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சுட்டாக்கா, நம்முடைய மார்க்கண்டேயன் சொன்ன அத்தனை பிரச்சனையும் அது தீர்ப்பதற்கு வாய்ப்பாகவும் இந்த ஆண்டே முதலமைச்சரோட அனுமதியோடு அந்த டிவிஷன் பிரிக்கப்படும்.